ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 4 நாட்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது பயிர், சூரியன், மாடுகள், வேளாண் கருவிகள் என விவசாயத்துடன் தொடர்புடைய அனைத்திற்கும் நன்றி தெரிவிப்பது வழக்கம். இந்த பொங்கல் பண்டிகையை நாங்கள் வைக்கத்துடன் செய்து கொண்டு வரத்துக்கு காரணம் நம்மளுடைய சின்ன மக்களும் இதை மறக்காமல் படிக்க செய்து கொண்டு வரணும் என்று தான் எங்களுடைய வழக்கம். இதனால் இந்த மக்களும் என்றைக்கும் மறக்காமல் படிக்க நம்மளுடைய இந்த தமிழ் திருவிநாகலையை செய்து கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் இந்த எல்லாம் பண்டிகையும் செய்து கொண்டு வருகிறோம். புத்தாடை உடுத்தி பக்தர்கள் தங்கள் தெய்வங்களை வணங்குகிறார்கள், உணவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பெண்கள் தங்கள் வீடுகளை அலங்கரித்து வாசலில் கோலமிடுகிறார்கள். பொங்கலில் நாங்கள் வந்து துணி போடுறோம், காலையில் எழுந்திரிச்சு பூஜா செய்கிறோம், அப்புறம் பூஜா செஞ்சுட்டு எதுவும் வீட்டில் செஞ்சு சாமி படத்தில் வச்சு அப்புறம் கோயிலில் எடுத்துகிட்டு வந்து பூஜா செஞ்சு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். பூஜைக்கு பிறகு இளைஞர்கள் பாடல்கள் பாடியும் தாண்டிய நடனம் ஆடியும் கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பாகிஸ்தானில் உள்ள தமிழ் சமுதாயத்தில் பலர் கடந்த ஆண்டு இறந்து போயுள்ளனர். இதற்கு அஞ்சலி செலுத்தவும் கோவிட் காரணமாகவும் இந்த ஆண்டு பொங்கல் கொண்டாட்டங்கள் வழக்கத்தை விட சற்று குறைவாகவே இருந்தது.